என்ன சொல்லுங்கப்பா, பொறாமையா இருக்கு. அடா இப்படி எல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான்ல. நோ இங்கிலீஷ். ஹலோ ஹலோ படிக்கணி. ஹாப்பி ஈத், ஹாப்பி ஈத், ஈத் முபாரக். தான் சார் மூக்கால முகம் வருது. ஓ இது சிமா வாலிக்கா ப்ரோ, நல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ ஹாய் ப்ரோ, போய் 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 போய். அனைவருக்கும் வணக்கம். இடையே பாகிஸ்தானில் இருக்கிற லாகூர் என்ற நகரப்பகுதியில் நிற்கிறேன். இதில் இருந்து எங்கே போகிறேன் பார்த்தீங்கன்னா, பாட்ஷா அலி என்ற ஒரு பள்ளிவாசலுக்கு. இந்த பள்ளிவாசலில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நோன்பு பெருநாள். இந்த நோன்பு பெருநாளை வந்து வெகு விமர்சையாக வந்து இங்கே இருக்கிற பாகிஸ்தான் முஸ்லீம் மக்கள் வந்து கொண்டாடுகிறோம். அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். உண்மையிலுமே ஒரு கவலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடியப்புறம் அந்த நோன்பு தொழுவினம் பாருங்கள், அதெல்லாமே பார்க்க வரையில் என்னதான் என்னடா, நான் போர்டர் க்ளோஸ் பண்ணி வரவே 2 மணி ஆகிட்டு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ இதிலிருந்து போவோம். நிறைய விஷயங்கள் எல்லாம் போகிறவங்களுக்கு இன்றைக்கு புதுசாக இருக்கும். என்னடா இன்றைக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதோட சிம் எல்லாம் எடுக்கிறது வந்து இன்றைக்கு நடக்காது. என்னடா கடைகள் எல்லாமே போட்டு, அதே மாதிரி காசு மாற்றுறது எல்லாம் கடைகள் எல்லாம் போட்டு, நாளைக்கு இந்த லாகூர் நகரத்தை நாங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கு வந்து இந்த நோன்பு திருநாளில் அந்த செலிப்ரேஷன் எப்படி செய்யணும், என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத பார்க்க போகிறது தான் உங்களுக்கு நினைக்கிறேன். சரி, இப்போ இதிலிருந்து வெளிக்கிடுவோம். இதில் பாருங்கள், நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் எல்லாம் இருக்குது. கேப்ஸ் மாதிரியெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கணும். அதே மாதிரி இந்தியாவில் சவர்மா கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு அப்படியே இந்தியா மாதிரி தான் இருக்குது. இந்த பாகிஸ்தான்லேயும் வந்து பார்த்திங்கன்னாடா கிரிக்கெட் தாராளமாக ஃபேமஸ். இதில் பாருங்கள், நிறைய படியங்கள் விளையாடி கொண்டு இருக்கிறாங்க. நாங்களும் அப்படியே சான்ஸ் கேட்டு விளையாட பார்ப்போம். இதில் பாருங்கள், செங்கல் 2 தான் வச்சு விக்கெட்டை வச்சுருக்கணும். அதுவும் நட ரோடு பக்கத்துலேயே நின்று விளையாடுறாங்க. ஏதோ பிளான் போடுறாங்க ரெண்டு பேரும். அவங்கள வெள்ள கலராக பாருங்கள் எப்படி இருக்காங்க. Give me bet. Yeah, we do not know. Ah, bet, give me. You take me. Okay. But now we are going to go. Okay. I'm a Sri Lankan, you know? What did you tell him? Okay. Jesse Vlogs. Okay, thank you. நல்லா இருக்கு விளையாட. வெல்கம். ரெண்டு மூணு பந்துகள் வச்சு விளையாடி கொண்டிருக்கான். பாய் ஜெஸ்ஸி வ்ளாக்ஸ். அப்படி அங்கே விளையாடின பிறகு இதில் பாருங்க, ரெண்டு பேர் வந்திருக்கிறோம் கேமரா பார்க்குறதுக்காக. ஈத் முபாரக் இன்றைக்கு நடக்கிறதால அப்படி இதாகி வந்திருக்கு. ஈத் முபாரக். ப்ளாக்கிங் ஸ்டாண்ட். ஏ, தூக்கினாலும் தூக்கம் போல இருக்கு. ஓகே. ஏய், பின்னால தோக்கு வச்சிருக்கான். தோக்கு கன் சுத்திட்டுறாடாப்பா. கன் ஓகே. இங்கிலீஷ் இங்கிலீஷ் உண்மையிலுமே இந்த டிஷர்ட் வந்து அங்கே பாகிஸ்தான் எம்பசிலையும் கேட்டவங்க இவங்களுக்கு இதை பார்க்குறாங்க. உண்மையிலே அதில் என்ன அர்த்தம் இருக்கிறது இல்லை. உங்களுக்கு யாராவது விலகினா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கித்னா அப்படின்றலாம் கழிச்சிட்ருக்காங்க. நல்லா இருக்குது உண்மையிலுமே இப்படி வெளியில் வந்து இவங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது. அதோட இதில் வந்து இதுதான் மிஞ்சத்தி ஆட்டோ சுவிச்சாகாமல் ஒரு கேஸ் ஒன்று தான் வச்சுருக்கணும். இதை வச்சு தான் நீங்கள் ஓடுறது போல இருக்கு. ஏதோ ஜானாஹே ஆ தெரியுறாங்க. கை எடுத்து கும்புற பக்கத்துல வராங்களா அப்படின்ற மாதிரி. அவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணட்டுமா? ஓகே. சத்தியமா இவங்களோட லாங்குவேஜ் ஒன்று கூட தெரியுதில்ல. என்னென்னு சமாளிக்க போறதோ தெரியல. ஆட்டோத்துல இருந்த போய்க்குல ஒன்றுமே தெரியுதில்ல. முன்பக்க கண்ணாடியில் அதுவும் குடிஞ்சிருந்து தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்களாண்டா வந்துட்டோம். எப்படி வந்தோம்ன்றது தெரியல, ஆனால் சரியாக வந்துட்டேன். இதில் பாருங்கள், இப்போ இந்த பள்ளிவாசலுக்கிட்ட இவ்வளோ பேர் வரையினமண்டு. இப்போ நான் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் நிற்கிறமண்டு. இதுலேருந்து உள்ளே போகிறேன்டா லைனில் தான் போகணும் போல இருக்குது. பார்ப்போம். சரி, இப்போ பார்த்தீங்களாண்டா நாங்களும் லைன்லேயே நிற்கிறோம். லைன்லேருந்து தான் போகணும்ண்டு. நான் போலீஸாக அடிக்கிற மாதிரி. சரி, இப்போ அந்த என்ட்ரன்ஸால் வந்துட்டோம்.
நோம்பல் ஆக்களுக்கெல்லாம் போட்டு அடிக்கிறாங்க, அடிக்காக குறதான் பாகிஸ்தான் போலீஸ் எல்லாம் எங்களை நாங்கள் ஸ்ரீலங்கன் அப்படின்னு நேஷனல் ஃபாரினர் சென்டர்னு சொன்னோன்னே நல்லா உடனே உடனே சிரித்த போதில் அனியன் மாறின மாதிரி மாறி ஓகே உள்ளே போங்க அப்படின்ட்டு விட்டுட்டாங்க. ஆனால் இதில் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டணும் வந்தது ஈட்டு எப்படி எல்லாம் வந்து கொண்டாடினோம் அப்படின்றது பாருங்கள். வந்து சந்தோஷமாக இந்த பார்க்குகளில் இருக்கணும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். பாகிஸ்தான் மக்கள் எல்லாம் நிறைய பேர் அப்படியே பள்ளிக்கு போயிட்டு வரணும். கூடுதலாக கேமரா கண்டோன்னா எல்லாம் சின்ன பிள்ளைங்களெல்லாம் ஏ விளக்கு அப்படி எதுவும் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் அதை பார்க்குறதுக்கு, அப்படி கும்பல் கும்பலாக குடும்பம் குடும்பமாக அந்த இடத்துல இருக்கணும். ஃபேமிலியோட வந்தால்தான் இதுக்குள்ளே விடுவினம் போல இருக்குது. அதில் போலீஸாக்களும் கேட்டவங்க எத்தனை பேர் போகிறீங்க, ஃபேமிலி தான் இதால் போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது. அப்புறம் எப்படி இருக்குது வேல் எப்படி இந்த ஈட்டை கொண்டாடுறவங்களை பார்க்குறதுக்கு? நான் சும்மா ஒரு நார்மலாக ஆக்களாக பார்க்கவே ஒரு என்ன சொல்லுவா பொறாமையாக இருக்கு, ஆனால் இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி. பாகிஸ்தானில் நிறைய பேர் வந்து அப்படி நிம்மதியாக இருக்காங்க. எப்படி அங்கே புத்தளத்துலேயும் நடக்கும் போல இருக்கேன்னு, புத்தளையும் அப்படி நடக்கும் கேள்விப்பட்ட பாருங்க. நல்ல வடிவான பாக்கு இது, என்ன பேருன்றெல்லாம் தெரியல. நான் போய்கொண்டிருக்கேன் சிம்மில் அளவு பார்க்கலாம் இருக்கனால பள்ளிவாசலுக்கு போக கேட்டுனாங்களா, நான் கொண்டு வந்து பார்க்கலாம் விட்டுருக்கேன் போல இருக்கு. இந்த பள்ளிவாசல் அங்கே இருக்குது அந்த தொங்கலில். இப்போ பார்த்தீங்கன்னாண்டா ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். இதில் பாருங்கள் இந்த மயிலெல்லாம் எப்படி செய்திருக்கிறேன், வந்து ஃபுல்லாக அந்த பூங்கண்டுகளை வடிவ டிசைன் வந்து செய்திருக்கணும். நல்லாயிருக்கு உண்மையிலே பார்க்குறதுக்கு. ஆனால் இந்த பாகிஸ்தான் மக்கள்கிட்ட கூடுதலாக நாங்கள் கவனித்த விஷயம் கண்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த அவிச்சவள்ளி வந்து சொல்லுவாங்க, அதே கலரில் இருக்கணும். கூடுதலாக எல்லாருமே வெள்ளியாக தான் இருக்கணும் இங்கே. ஆனால் இதில் பாருங்கள் இதை ஆப்ரேட் பண்ணுறது வந்து ரெண்டு சின்ன பிள்ளைங்களாம் ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதில் நடுவில் நின்று வேறு ரகமாக அதோட இதில் பாருங்கள் குதிரை வண்டிகள் நிற்குது. நல்ல வடிவான டிசைனில் செய்திருக்கணும். அதே மாதிரி குதிரையும் பாருங்கள் வடிவாக விளக்கிட்டு செய்திருக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல நிற்கணும். குதிரை வண்டி ரைடெல்லாம் நாங்கள் போகலாம் போல இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு வெள்ளை வண்டி இருக்குது பாருங்கள், அப்படி இருக்குது சூப்பராக இருக்குது. நிறைய பேர் நிறைய பாகிஸ்தான் மக்கள் இதில் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. வா இதில் இருந்து இவ்வளோ பேரும் போயிடுமன்றதான் தெரியல. இதில் வந்து பார்த்திங்களாண்டா கிட்டத்தட்ட என்னத்தை வெட்டி போயிச்சிருக்கணுன்றதே தெரியல, வித்தியாசமாக இருக்குது. கித்தனா பைசா அது இந்தியா அது இல்லையே இந்தியா பிகாஸ் தெரியலையே அவருக்கு தெரியல ப்ரோ. யூனோ இங்கிலீஷ் இங்கிலீஷ் நோ இங்கிலீஷ் அது சரி ஐம்பது ரூபாயாம் அப்படின்னு கடைசியாக ஒரு மாதிரி கழிச்சு பேசியிருக்கீங்க காசு கொடுக்கல பாருங்க. இதுதான் சரி, இப்போ இதை வேண்டிட்டோம் சாப்பிடுவாங்க அப்படி இருக்க போகுது. இன்னும் அந்த கௌபி போட்டிருக்காங்க, அதே மாதிரி இந்த வெள்ளரிக்காய் அதெல்லாமே போட்டிருக்காங்க. அப்படியே பாருங்க எல்லாரும் வந்து பக்கத்தில் ரெண்டு போஸ்ட் கொடுத்து விட்டுருக்கீங்க. சே ஹலோ சே ஹலோ பாத்தீங்கன்னா வட மாதிரி எல்லாம் செய்து வைக்கணும் அதுக்கு பக்கத்துலயே. ஹலோ எல்லாருமே ஹலோ சொல்லிட்டு போயிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான ஷூ எல்லாமே வச்சுருக்கோம், நல்லா இருக்கு. அதோட இதில் வந்து தேங்காய் சொட்டுகள் எல்லாம் வச்சு வைக்கணும், அதுவும் ஐஸ் வச்சு வைக்கணும். நல்லா இருக்கு, வித்தியாசமான கடைகள் நிறைய இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இதுவும் இந்த செலிப்ரேஷனை பார்க்கணும் அப்படின்றதான் ஆசையாக இருந்தது, அதுக்கேற்ற மாதிரியே வந்துட்டேன். ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு நினைக்கிறேன். இதில் இருந்து உள்ளே போகிறேன்டா இதால் தான் போகணும் போல இருக்கு. அங்கேருந்து வாரது மட்டும்தான் அதில் பாருங்க குதிரை வண்டியில் போயிடும். அப்படியே உள்ளே இதாலேயே கூட்டிகிட்டு போயிடும் போல இருக்கு குதிரை வண்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா லாகூர் கோட்டையடிக்கு வந்துட்டோம். இதுதான் லாகூர் கோட்டையடியா, அப்படியே நாங்கள் இதால் போகலாம். இதுக்குள்ளேயும் போய் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இன்றைக்கி இந்த செலிப்ரேஷன் எப்படி செய்கிறாங்களா அப்படின்றது தான் நான் பார்க்க மெயினாக வந்தது. இதில் பார்த்தீங்கன்னாண்டா சர்பத் மாதிரி வச்சுருக்கணும், இது என்னன்றதான் தெரியல. இவருங்க ஐஸ் கட்டியில் அவ்வளோ பெருசாக வச்சுருக்க வேண்டிய இத்தனா பைசா 50 ருபீ என்னவா ப்ரோ சர்பத் வேண்டும் 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 இந்த அடுத்த வந்துருக்கா இங்கே வாயால் புகையெல்லாம் விடுறாங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கு. சரி இப்போ பார்த்தீங்களாண்டா நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன்.
என்னது சொல்றேன்னு தெரியல நான் நல்லா இருக்கு இதில் பாருங்கள் இதை குடிக்கிறது நிறைய பேர் வரையணும் நல்லா இருக்கும் நான் உங்களுக்கு வித்தியாசமாக நல்ல வெயில் டைம்லாம் குடிச்சவனா சூப்பராக இருக்கும் இப்போ என்ன அதில் குடிச்சிட்டோம் இதில் வந்து குல்ஃபி விற்கணும் அதே மாதிரி இதில் வந்து என்ன விற்கிறோம் தெரியல அப்புறம் இது என்னது How much? Kitna paisa? 100. What is this? What is this? Banana. Banana. ஐயோ என்ன சுடுதண்ணியெல்லாம் ஊற்றுறாங்க இது பேருக்கு சுடுதண்ணியெல்லாம் அதுக்குள்ள ஊற்றுறாங்க என்னென்னு தெரியல பாருங்க பாம் ஓகே ப்ரோ இது 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 இல்லை சுடுதண்ணி இல்லை ஐஸாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா வேண்டிட்டோம் நாங்கள் நினச்சோம் சுடுதண்ணி தான் ஊற்றினோம்னு பார்த்தா அது இது வருங்க புகை புகை புகையாக வருது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஸ்மோக் பண்ணல நமக்கு கிருப்பியும் பாத்தீங்கன்னா விட்டு தெரியும் அது என்னென்னு தான் பிள்ளைங்க தண்ணி விடணுமா என்ன விடணுமான்னு தெரியல நல்லா இருக்கா சூப்பராக இருக்கா மூக்காளிலாம் புக வருது ப்ரோ ப்ரோ நான் இருக்கா நான் இருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாராயணி பண்ணி பார்ப்போம்ட்டு சாப்பிட்றேன் எப்படி எப்படி சூப்பரா இருக்கு ஆனால் பார்த்தீங்களாடா இது நாங்கள் வந்து வேண்டின அப்புறம் ஃபேமஸ் ஆகிட்டு போல இருக்கல நிறைய பேர் வந்து இப்போ இதாகி கொண்டிருக்காங்க இவள் ரெண்டு பேரும் தான் இதாக வெளியே பாருங்களேன் உங்களோட இப்போ சாப்பிட்டு அப்படியே இப்போ சாதிவான மகன் கட்டுன்னு கோட்டைக்கு வந்துட்டோம் பள்ளிவாசலுக்கு போகிறோன்னா கடைசியில் இங்கே வந்துட்டோம் இல்லை கடைகள் ஓட்டு போயிருக்கு அதுகளை தான் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் மாதிரி இருக்குது இதெல்லாம் இன்றைக்கி அந்த லாவூர் ஃபோர்ட் நாங்கள் பகுதி வசமாக பார்ப்போம் என்னென்ன செய்யணும் அப்படின்றத இது தொடர்பான விளக்கங்கள் தேவைன்னா கட்டாயம் கம்பெண்ட் பண்ணுங்கள் அதையும் நாங்கள் நாளைக்கு வந்து கைடோட நாங்கள் இதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எல்லோரும் இந்த கோபுரம் பார்த்தோன்னா வித்தியாசமாக பார்க்குறாங்க இருந்தாலுமே நீங்களும் சந்தோஷப்படுவீங்கள் இப்படியெல்லாம் பயசா மக்கள் கொண்டாடினோம் அப்படின்ட்டு அதோட நாங்கள் இப்போ அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளே தான் இதால் போகணும் இதில் பாருங்கள் போல பேர் நிற்கணும் கூடுதல் நாட்கள் இதில் எல்லாம் நின்று அப்படியே ஃபோட்டோ எடுத்து கொண்டிருக்கணும் ஹலோ எல்லோரும் இந்த கேமரா பார்த்தோன்னா அவைகளுக்கு ஒரு சந்தோஷம் ஐஸ்கிரீம் இதுவெல்லாம் வச்சு விற்கிறோம் அது வந்து இதுகளுக்கு முன்னுக்கு சரி அப்படியே நாங்கள் இதாலலாம் உள்ளே போனோம் மிஷினெல்லாம் அடிக்கணும் போலீஸாக்கள் அடிக்கணுமா இல்லை நார்மல் ஆக்கள் அடிக்கணுமான்னு தெரியல இப்போ நாங்கள் இதுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு பாட்டா எல்லாம் இதில் கொடுத்துட்டு தான் போகணும் போல இருக்கு ஒரு திக்கி திக்காக வச்சுருக்கேன் ஆனால் இதுகளுக்கு கொடுத்துட்டு போனால் பாட்டா இருக்குமான்றது இதுகளுக்குரியான ஒரு விஷயம் தான் என்ன செய்யறேன் தெரியல சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பாட்டா கொடுத்து டோக்கன் வந்துட்டோம் இப்போ உள்ளே வந்துட்டோம் இதில் இருந்து பாருங்கள் இதுதான் அந்த பள்ளி இப்போ ஒரு பிரம்மாண்டமான பள்ளி இதுக்கெல்லாம் நிறைய வரலாறுகள் இருக்குது நான் உங்களுக்கு முன்சி ப்ரோ இதை சொல்கிறேன் அவள் விடியவும் வந்து கைடோடு வந்தவே இல்லை அவளுக்கு நிறைய விஷயம் தெரியும் சரி ப்ரோ இப்போ சொல்லுங்கள் இந்த பள்ளியை பற்றி என்னென்ன இது இந்த பள்ளியுடைய பேர் தாஜ்மஹால் எப்படிருக்கியோ அதே ஸ்ட்ரக்சர்ல தான் கட்டிருக்காங்க அதே டிசைன்ல அதே மாதிரி தான் கட்டிருக்காங்க இப்ப இங்க வந்துட்டு அந்த மஸ்ஜித் பார்த்த வேலைக்கு மாவுக்கு ஒவ்வொரு டிசைன் இருக்குது நான் கிட்ட போய் காட்டுறேன் அது வந்துட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மார்பிள் கற்கரா பெயிண்ட் பண்ணல மார்பிள் கற்கெல்லாம் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறாங்க
அடுத்து வந்துட்டு இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, இப்போ இந்த மஸ்ஜித் கட்டப்போக்கில் இப்போ அந்த மண்ணுன்னு சொல்லியிருந்தாரா வந்துட்டு எப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு கட்டு கட்டப்போகலையும் இதில் ஒவ்வொரு குருவான ஆயத்தை ஓதி ஓதி கட்டணும். ஓகே, அப்படி அந்த அளவுக்கு செல்றிக்கிறாரு. அதேபோல் இதுக்கு வந்துட்டு அந்த இது ரெண்டு சைடும் வந்துட்டு அந்த மதர்சான்னு சொல்லுவாங்க, இந்த ஓதுறதுக்கு விடுவாங்க, இப்போ அந்த மார்க்க கல்வி படிக்கிறதுக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த செட்டப் செஞ்சிருந்த சைடு திருப்பி காட்டுங்க அப்படியும். அடுத்து வந்துட்டு சொல்லுங்க, அதுக்கு பிறகு இப்போ இந்த இதுதானே இதுக்கு சொல்கிற வந்து இந்த தூண் விலங்கு தானே உங்களுக்கு அந்த காட்டுங்க தூணை, இந்த மேலே வர பாருங்க. இது கட்டுறீங்க எப்படின்னா வெளிப்பக்கம் சரிஞ்ச மாதிரி, ஏன்னா சம்டைம் இப்போ என்ன சரி ஒரு நிலநடுக்கம் வந்து சரிஞ்சுன்னு வைங்க, அது வெளிப்பக்கம் வெளிப்பக்கம் விழுறது, பள்ளிப்பக்கம் விழாமல் வெளிப்பக்கம் செஞ்சிருக்காங்க. என்ன செய்ய இடைவெளிகள் இருக்கு, இதுகளிலிருந்து பெரும்பாலும் போட்டோ எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இங்கேருந்து பார்த்தாலும் இந்த பள்ளி தெரிகிற மாதிரி கட்டியிருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு அது சரி, ம், அதுக்காக சரி அதான் ஒரு ஸ்பெஷல் இருக்குது இந்த ஏரியா தான் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. எப்படின்னா இப்போ நீங்கள் வாங்கல ப்ரோ, இந்த மூலையில் கிட்ட மூலையில் நீ கேமரா வைங்க. ஓகே, கேமரா இல்லை இல்லை அப்படி இல்லை, திரும்பி இல்லை சரி முன்னுக்கு அவங்க நல்லா. ஓகே, இப்போ நான் அந்த மூலி இந்த மூலி அப்படின்னு திரும்ப இங்கேயா? ஓகே, இப்போ நான் அந்த கோனரில் இப்படி உங்களை மாதிரி இப்போ நீ நின்றுங்க, அது மாதிரி நான் நின்று என்ன சொல்கிறார் என்னோடக்கு ஆ விளங்குமா ரெண்டு பேருக்கும் ப்ரோ? நல்லா இருக்கும் ப்ரோ, ப்ரோ நல்லா கேட்குதா? நல்லா கேட்குது ப்ரோ. ஓ ப்ரோ, அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்கள இருக்கு. பேர்ல பள்ளி ஓதுற கேட்கறதுக்காக செய்திருக்கேன் வடிவா, எக்கோ பண்ணி கேட்குமானே பள்ளி வாசல பக்கத்தில் போய் பார்ப்போம். இதுதான் பாருங்க, இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறோம். இது எல்லாமே ஒவ்வொரு மாடுகளில் தான் இருக்கும். அதே மாதிரி கிட்டத்தட்ட அந்த தாஜ்மஹாலோட மேல் ஷேப் மாதிரியே இருக்கு. சரி, இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த பள்ளிவாசலில் பார்த்துட்டோம். இதுக்கு நிறைய வரலாறுகள் இருக்குது, நிறைய விளக்கங்கள் இருக்குது. அப்படி எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்குறேன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நாங்கள் கைடோடு சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இந்த செலிப்ரேஷன் இன்றைக்கு எப்படி இருக்குன்றதை நான் காட்டணும் அப்படின்றது தான் இந்த இடத்துக்கு வந்து நான் உங்களுமே எனக்கே சந்தோஷமாக இருக்குது. நிறைய விஷயங்களை நான் புது புது விஷயங்களை சாப்பாடுகளை வேண்டிய கலாச்சாரங்களை எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இதிலேருந்து அப்படியே வெளியே தான் போய் கொண்டிருக்கோம். நிறைய பேர் இந்த இடத்துக்குள்ளே இருக்கணும், உள்ளே இருந்து வெளியில் வந்துட்டு இதில் பாட்டை அடைக்கிறீங்களே அவங்க, நீங்கள் தர தோணிறத தாங்கிட்டு கேட்டால் 100 ரூபா 120 ரூபாலாம் கேட்பாங்க. 50 ரூபாயில நீங்கள் கொடுத்துட்டு வந்து கேட்டால் சரி அதட்டி கதைச்சு போகலாம் இந்த வரைக்கில். சரி, நாங்கள் அப்படி இருந்து வெளிக்கிடுவோம். இது வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் ஏரியா அப்படி வந்து சொல்லிக்கணுமா? இங்கே நிறைய கடைகள் எல்லாமே இருக்குது, எல்லாத்தையுமே பாப்பாங்க. குதிரையில் வந்து தெரியும் வா, என்ன அந்த கலாச்சார இதுகள் எல்லாமே இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. லொரி வழியெல்லாம் கூடுதலாக இதாக இந்த சாப்பாடு கடையில் இந்த உடம்பு ஃபுல்லாகவே இருக்குது பொழுது. அப்படியே இதுலேயும் தோடுகள் தான், நிறைய தோடுகள் இருக்குது. இதெல்லாம் ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் தான். இதில் கிட்டத்தட்ட அப்படியே எனக்கு கம்போடியா லாகோஸ் சைட் அந்த அது மாதிரியே இருக்குது. கடையெல்லாம் பாருங்கள், அந்த பந்தல் மாதிரியெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்கு ஏற மாதிரி.
இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த கேமரா கண்டா ஒரு சந்தோஷம் மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் ஒரு இது இருக்கு. ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னா என்ன டைம் வேணாது. இப்போ ஃபோட்டோ எடுத்தவங்களாம் மிரட்டி ஃபோட்டோ அனுப்பி கேட்டு கொண்டிருக்காங்க. அவங்கள்ட சைஸ்களும் ஃபோன்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இது மாதிரி இருக்கு வச்சுருக்கேன், குஜராத்தி இந்த கலாச்சாரம் மாதிரி. இப்போ அப்படியே வந்தோம் இந்த சந்தியில் பாருங்கள், இந்த பில்டிங்கெல்லாம் அப்படி வடிவாக இருக்குது. நிறைய பேர் வளர்த்துல வந்து ஃபோட்டோ எடுத்து வந்துருக்கோம். நிறைய எல்லாமே இருக்கிறது எல்லாமே கூடுதலாக பார்த்தீங்கன்னா வித்தியாசமான கடைகள் தான். அந்த இதெல்லாம் வச்சுருக்கலாம் தட்டி மாதிரி கூடுதலாக இதெல்லாமே ரைவன் நல்லா தான் இருக்கும் போல இருக்குது. குரங்க வச்சு இஞ்சியும் வித்தை காட்டினோம். அதே மாதிரி அதில் ஆர்டர் நினைக்கிறேன். ஓ இது பாருங்க பாஞ்சு பிஞ்சு விட்டுரும் மங்கி டான்ஸ். 300 ரூபான்னு 400 ரூபான்னு எடுத்து முடிஞ்ச பர்சன்னா நல்லது. இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 300 ரூபாயா? நேற்று வந்து எடுத்து முடிஞ்ச பர்சன் கஷ்டப்பட்டு 9000 கேட்குறா. ஃபோட்டோ கலருக்கு 100 ஃபோட்டோ 9000 எல்லாம் ஓவர் எக்ஸ்போஸ் ஃபோட்டோ. அது சரி. இப்போ அப்படியே ஃபோட்டோ நடந்து இங்கே வந்தோம். இந்த இரவு ரோட்டில் பார்க்க முடியும் ரொம்ப ஆக்கள் ரொம்ப கடவுள் இதில் இல்லையா. இப்போ ஒரு பையாவே பிடிச்சிட்டு போய்கொண்டு இருக்கிறோம். எங்கே போனாலும் 300 ரூபா தாங்க இருக்கிறான். பரவாயில்ல எங்கள் இடத்துல ஏட்டா இது ஒரு 1500 ரூபா கேட்பாங்க. இப்போ நேரம் சரியாக 11 மணி ஆகுது. இப்போ இதிலிருந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாகூர் நகரம் வந்து இரவிரவா அப்படியே பொழுதுபோக்கூடியிருக்கு. கிட்டத்தட்ட இவையிலெல்லாம் நித்திர விழுறதுக்கு 4 மணி ஆகும். அப்படியான ஒரு இடம் அது அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். கட்டாயம் மேலேருந்து காட்டினா தான் இரவெல்லாம் தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. அதோட இப்போ இதிலிருந்து எங்கே போய் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்ததுக்கு சாப்பிடல பிரியாணி கடையை தேடி போகிறோம். உண்மையிலுமே இந்த சாப்பாடு விஷயம் வந்து அதுவும் எண்ணெயில் சாப்பாடுன்றது வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. இந்த ஒரு சாப்பாட்டை தேடி போய்க்கிறது தான் ஒரு பிரதான தொழிலாக. இந்த பின்னால் பாருங்கள் பைக்கெல்லாம் பெருமான லைட்டுகளெல்லாம் இருக்காது. சரி பார்ப்போம் போயிட்டு கட்டாயம் இன்றைக்கு தேடுவோம். நல்ல பிரியாணி கடை ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னவேல் அதுக்காக தான் வலிக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் நிற்கிற சந்தையிலே பார்த்தீங்கன்னா இப்படி 2 கடைகள் இருக்குது. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸ் கடைகளெல்லாம் வித்தியாசமான ஜூஸ்கள் எல்லாம் இருக்குது. சரி இப்போ பார்த்தீங்கன்னாட்டா ஒரு சந்தைக்கு வந்துட்டோம். இதுலேருந்து போர்டை க்ராஸ் பண்ணுறது வந்துச்சு. அதான் ரோட்டை க்ராஸ் பண்ணுறது வந்து பயங்கர கஷ்டமாக இருக்குது. இதில் சிக்னல் கொஞ்சமாவது விழுந்துட்டேன் தான் நிற்பாங்க. அப்படி இல்லாட்டி அதுவும் கஷ்டம். ப்ரோ அங்கே சிக்னல் விழுந்துட்டா இல்லையே ப்ரோ? ஆ இது விழப்போ விழப்போ விழுந்துட்டு இது பாருங்கள் விழுந்துட்டு ஆனாலும் விட மாட்டான். ஆ தாங்களை விட்டுரு. ஓகே ஓகே தப்பிச்சோம்டா சாமி. அது சரி. ஆனால் போலீஸாக்கள் எல்லாம் ரோட்டில் நிற்கணும். ஓ ஓ ஆனால் ஒரு தர கூட்டி ஹெல்மெட் போட மாட்டாங்க ப்ரோ. ஓடி இருங்க. இப்போ அஞ்சாலையும் பார்த்துக்கலன்னா அந்த கடைகள் தான் அஞ்சாலை இருக்குது. இதுக்குள்ள எங்கே பிரியாணி கடை இருக்குமென்றது எங்களுக்கு என்ன தெரியவே இல்லை. இதுக்குள்ளேயே ஒரு 300-400 பேர் இருப்பாங்க அவ்வளோ இருக்குது இந்த இடத்துக்குள்ளே. இதுக்குள்ளே போய் நாங்கள் பிரியாணி சாப்பிட்றோம் இதுக்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்குமோன்றதே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். இது பாருங்கள் எப்படி இருக்கண்டு இந்த கடவுள். இதுதான் இங்கே தெரியலாமா இந்த ஃபெஸ்டிவல் டைமில் மட்டும் வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆ வையா இங்கே பாருங்கள் கேமரா கண்டோன்னு ஆட்டது. ஹாய் பிரியாணி பிரியாணி. ஆ பிரியாணி ஓகே. சரி இப்போ பார்த்தீங்கன்னாடா கடைக்குள்ளே வந்துட்டேன். பிரியாணி சாப்பிடுவோண்டு. ஹைதராபாத் பிரியாணி மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்குது. இங்கே எது செய்கிறனாலும் பயமாக இருக்குது. அதுதான் பிரச்சனை. சொரி சொல்கிறதும் நாங்கள் சொரின்னு சொல்கிறதும் உங்களுக்கு விளங்குது. இப்போ பார்த்தீங்கன்னாட்டா 3 பேரும் பிரியாணி ஆர்டர் பண்ணா ப்ரோ. இது என்னது? இது சும்மா சிக்கன் பிரியாணி. ஓகே இது சிக்கன் புலாவ். புலாவ் ஓகே. இதனால் 2 பேர் பார்த்தீங்கன்னா தங்களை காட புரிஞ்சு ஹலோ எல்லாரும் சாப்பிட்டுக்கணும். புலாவுன்னா என்ன ப்ரோ? புலாவுன்னா அது என்ன கான்செப்ட் தெரியாது. ஆனால் அதை விட இதில் மசாலா கம்மியாக இருக்கும் பாருங்க. அதில் நிறைய போட்டிருப்பாங்க பிரியாணியில். பிரியாணி பார்க்குறப்போ அப்படியே ஹைதராபாத்தி பிரியாணி பார்க்குற மாதிரி இருக்குதா? அதே மாதிரி இந்த இதை பாருங்க எப்படி இருக்குது. பெப்சி எல்லாம் வந்து வித்தியாசமான போத்தல். சரி சாப்பிட வேணாம் ப்ரோ. சாப்பிட்டு சொல்கிறோம் எப்படி இருக்கு. சாப்பிட்டோம் இதில் பாருங்க இன்னும் எப்படி இருக்குது. இப்போலாம் சாப்பிட்டு எப்படி தான் உயிர் வாழ்கிறாங்களோ எங்களுக்கு என்ன தெரியல உங்களுக்கு. அதோட சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாண்டா 1760 ரூபா விலையை பொறுத்தப்பட்ட இங்கே பண்ணு குறைவு. இப்போ அது வேணால் அந்த கடையில் சாப்பிட்டுட்டு வெளிக்கிட்டோம் இதிலேருந்து. உடனே பயங்கரம் என்ன அதை தான் சொல்லுவேன் சாப்பாட்டை பொறுத்தமல்ல. இப்போ இதிலெல்லாம் இந்த வண்டியிலெல்லாம் பார்க்கல எனக்கு என்ன ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வருது. இதெல்லாம் ஸ்ரீலங்காவில் எப்படி செய்து வைத்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாருங்கள். எப்படி வடிவாங்க டிசைன்கள் அந்த போத்துருவதெல்லாம் வச்சு நல்லாயிருக்கும் உங்களை பார்க்குறதுக்கு. ஆனாலும் பயமாகவும் இருக்குது ஒரு சிலர் அதை நாங்கள் வீடியோ எடுக்கிறோம்னாலேன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன்மோ அப்படின்றது. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபோன் கவர்ஸ் ஃபோன் கவர்ஸ். இதில் பாருங்கள் ஒரு படியான 10
300 இது 100 100 நான் என்னடா அது why you see அது உங்களுக்கு 700 you know english little bit அவனுக்கு தெரியாது ஆனா 100 எடுத்தான் அதோட ரோட்டுகள் என்னட்டு பாத்தீங்கன்னா மெனு கார்டை காட்டி இது மறைக்கான் அந்த ரோட்டு கிராஸ் பண்றதா இதுல பெரிய விஷயமா இருக்கு போ 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 எங்கடா பா ஓடி போ ஐயோ இடிச்சிராங்கடா நான் இல்ல ப்ரோ கவனம் ப்ரோ சிக்னல் சிக்னல் இல்லடா போலீஸ் கேஸ் போடா இங்க அப்படியா ப்ரோ அடிச்சு கொன்றுவாங்க போல இருக்கு ப்ரோ ரெட் சிக்னல் தானே ப்ரோ இருக்கு அடப்பாவில ஒரு சிலர் ரெஸ்பெக்ட் பண்ணினா ரூல்ஸ் ஒரு சிலர் போங்களா பேயங்களான்னு சொல்றாங்க இது பாருங்க இதில் மேலே வந்து காட்டுறேன் அப்படின்னு சொன்னால் தானே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு இப்போ நேரம் சரியாக 3 மணி ஆகுது இந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆட்கள் இவ்வளோ பேர் பாருங்கள் எப்படி தெரியுறாங்க இந்த ரம்ஜான் கொண்டாடுறதுக்கோ என்னவோ தெரியலை ஓகே இதோட பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவை முடிச்சு கொள்கிறேன் உண்மையிலுமே இந்த பாகிஸ்தானில் நான் எப்படி சர்வை பண்ண போகிறேன் அப்படின்றத விட எப்படி இந்த சாப்பாடுகளை சமாளித்து நாங்கள் கொலஸ்ட்ரால் இல்லாமல் இலங்கைக்கு வந்து சேர போகிறோம் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான் இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதிலேருந்து என்ன மாதிரி விஷயம் மறக்காமல் சொல்லணும் நாளைக்கு நாங்கள் வேறு ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண வெளியிட போகிறோம் அதுக்கு பிறகுதான் பார்த்திங்கன்னா பைக் ரெண்டு இல்லாமல் எடுக்க போகிறோம் மேலுமே நான் எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் பைக் எடுத்து அங்கே எல்லாமே நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா இது எல்லாமே வளமையாக எல்லாருமே காட்டின விஷயங்களை தான் நீங்கள் இன்றைக்கு பார்த்துருப்பீங்க மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் பாய் மக்களே பாய்